ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் வ்ளாக்ஸ். வாங்க, இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான குளு குளு குல்ஃபியை செஞ்சு சாப்பிட்லாம். பாதாம் மிக்ஸு, ரெடி மிக்ஸ் இருக்கு இல்லைங்க, அது அண்டு ரோஸ் மில்க் எசன்ஸு ரெண்டை வச்சுமே நான் குல்ஃபியை செஞ்சுருக்கிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை லிட்டர் திக்கான பால் வாங்கி நல்லா காய்ச்சிக்கலாம். இது ரோஸ் மில்க்கு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக ஜவ்வரிசி வேக போட்டிருக்கேன். பால் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணுங்க, ஓரளவுக்கு திக்காக வரளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் தண்ணியில், அதை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிட்டுங்க, கட்டி தட்டிடும். நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மெதுவாக ஊற்றி நல்லா கேர்ஃபுல்லாக கலக்கி விடுங்க. பால் கொஞ்சம் நல்லா திக்காக மாறிடும். ஆனால் நான் ஆச்சி பாதாம் மிக்ஸ் ரெடியாக வச்சுருக்கேன், அதில் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 லிட்டர் பாலுக்கு. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, இல்லைன்னா கட்டி ஆயிரும். அண்டே இதுலேயும் சுகர் இருக்குங்க, நம்மளுக்கு சுகர் போதலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டே வரலாங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரும். கொதி வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்ததுனையும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. அண்டு நல்ல ரோஸ் மில்க்கு அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அதில் ஜவ்வரிசியும் வேக வச்சு ஜவ்வரிசி ஆட் பண்ணியாச்சு. இனி மோல்டில் ஊற்ற வேண்டியது தான். ஐஸ் மோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இது பாதி அது பாதி ஃபில் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் மீதி இருந்ததுங்க, அந்த மிக்சரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு. திருப்பி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றியாச்சு, அதே பவுலில் ஊற்றியாச்சு. ஒரு 7 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் கழித்து குல்ஃபி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க குல்ஃபி ஐஸு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் ஈஸியாக குல்ஃபி செய்யலாம். இது வந்து பாதாம் குல்ஃபி, இது ரோஸ் மில்க் குல்ஃபி. என்ன அடிக்கடி இடையில கரண்ட் போயிட்டு இருந்ததுனால கூலிங் ஆகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்குது, பட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தென்றல் ப்ளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.